இப்போ காட்டியா அட்வான்ஸ் கடலெண்ணெய் வாங்கும் போது ரூபாய் 21 மதிப்புள்ள அணில் ரோஸ்டட் சேமியாவை பெற்றிடுங்கள். அண்ணே, இங்கதான் நிறுத்துங்க. எவ்வளவு ஆச்சு? 200 ரூபாயா? இந்தாங்க. சரிங்கம்மா. சூர்யா, ஹாய். ஹாய், எப்போ வந்த? இப்போதான். சாரி டா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சார், ஆர்டர் 2 காஃபி. ஓகே சார். என்னதான் இங்க காஃபி குடிச்சாலும் நீ போடுற ஃபில்டர் காஃபி மாதிரி சத்தியமா வராது. யா, யா, ஆல் டைம் ஃபேவரட் உன்னோட காஃபி தான். ஆ, ஆமாமா. அப்போ இவனை பார்க்கத்தான் வந்திருக்கா? எதுக்காகடா வர சொன்ன? இல்ல, உங்க வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு. விக்ரம் வேலையை விட சொல்றாருன்னு ஃபோன் பண்ணி சொன்னான்ல, ஒருவேளை என் பேச்சையும் கேட்காம வேலையை விட்டுறக்கூடாதுன்னு தான் நான் உன்னை வர சொன்னேன். இக்காரணத்தை கொண்டும் நீ வேலையை விட்டுறாத. விடவே முடியாதுன்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். விக்ரம் எவ்வளவோ பிரச்சனை பண்ணி பார்த்தாரு. நான் உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினது ரொம்ப நல்லதா போச்சு. நீ சொன்ன மாதிரி அடமெண்டா முடியாதுன்னு சொல்லி அவர் பண்றது டொமஸ்டிக் வயலன்ஸ்னு அவருக்கு புரியற மாதிரி அவர் ஸ்டைல்லயே எடுத்து சொன்னேன். என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு. அப்போ இவன் ஐடியா கொடுத்து தான் இனியா அப்படி பேசினா சந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு. நான் தான் சொன்னல, சைக்காலஜி படி ஒரு தடவை திருப்பி அடிச்சா ஸ்டன் ஆயிடுவாங்க. ஆமாண்டா, உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லனா விக்ரம் பேச்ச கேட்டு இந்நேரத்துக்கு நான் வேலையவே விட்டுருப்பேன். அந்த வேலை எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அது எனக்கு இருக்கிறதுனால்தான் அப்பாக்காக வாங்கின கடனைனால அடைக்க முடியுது. அப்பாக்கு மருந்து மாத்திரை வாங்கணும்னா காசு கொடுக்க முடியுது. எல்லாமே இந்த வேலையால தானே. இனியா, பணம் கூட ரெண்டாவது பட்சம்தான். ஆனா ஒரு பொண்ணுக்கு வேலைங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா யார் வேணா அவளை கைவிட்டுறலாம். ஏன், அப்பா அம்மா கட்டின புருஷன் கூட கைவிட்டுறலாம். பட் அவ படிச்ச படிப்பு வேலையும் தான் அவளை என்னைக்குமே கைவிடாத. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. ஒருத்தனுக்கும் வேலை தான் இடைஞ்சலா இருக்கு, அதை விட்டுருன்னு ஃபோர்ஸ் பண்ணானா அவன் ஒன்னு முடக்கி போட்டு அடிமையாக்க மொத ஸ்டெப் எடுத்து வைக்கிறான்னு அர்த்தம். சோ பீ கேர்ஃபுல். சரிடா, எல்லாம் ஓகேடா. ஆனா எனக்கு என்ன பயம்னா, நான் பாட்டுக்கு அவரை ஏதாவது எதிர்த்து பேசி அவரை ஸ்ட்ரெஸ் ஆகி அவருக்கு ஏதாவது உடம்பு முடியாம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அப்படிலாம் எதுவும் ஆகாத. அப்படி ஆகும்னா இந்நேரம் விக்ரமுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்கணும்ல. அவருக்கு ஒன்றும் ஆகலையே, நல்லா தானே இருக்காரு. நீ சும்மா அதையே நினைச்சு பயந்துகிட்டு உன்னை நீயே சுருக்கிக்கிட்டு வாழாத. நல்லா புரியுதுடா. சந்தடி சாக்குல நீ தான் என் மேல உண்மையான பாசம் வச்சிருக்கேன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ற. ஏய், நான் அப்படி சொல்லல, சும்மா சொன்னே, just for fun. ஏய், அம்மா, எப்பல இருந்து நீ இந்த அளவுக்கு பிரில்லியன்ட்டா பேச கத்துக்கிட்ட? எனக்கே உன்னை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுவா? காலேஜ்ல எனக்கு ஒரு பெஸ்டி இருந்தா, அவ பேரு ஃபில்டர் காஃபி. அவகிட்ட இருந்து தான் நான் எல்லாமே கத்துக்கிட்டேன்.
உன்ன நிஜமா உன்ன அடிக்க போறேன்டா யூ ராஸ்கல் உன்ன வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு கார்டியா கடலை எண்ணெயுடன் சுவையான ஆஃபர் இப்போ கார்டியா அட்வான்ஸ் கடலை எண்ணெய் வாங்கும் போது வெளியே வா இப்போ கார்டியா அட்வான்ஸ் கடலை எண்ணெய் வாங்கும் போது ரூபாய் 21 மதிப்புள்ள அணில் ரோஸ்டட் சேமியாவை பெற்றிடுங்கள் கார்டியா இது செம ஸ்மார்ட் ஐடியா கார்டியா கடலை எண்ணெயுடன் சுவையான ஆஃபர் இப்போ கார்டியா அட்வான்ஸ் கடலை எண்ணெய் வாங்கும் போது வெளியே வா இப்போ கார்டியா அட்வான்ஸ் கடலை எண்ணெய் வாங்கும் போது ரூபாய் 21 மதிப்புள்ள அணில் ரோஸ்டட் சேமியாவை பெற்றிடுங்கள் கார்டியா இது செம ஸ்மார்ட் ஐடியா சாரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க